வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட இளங்கோ. நீ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை பார்க்கும்பொழுது ஒரு வரலாற்று சம்பவத்துக்கு அழைச்சி போகிற ஒரு நினைவு வருது. நானே இந்த இடத்துக்கு முதல் முறையாக போயிருக்கிறேன். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நினைவு வருதா என்னன்னு தெரியல, ஆனால் இடத்த சொல்லிடுறேன். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த கோயில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை அதில் இருக்கிற அந்த கோபுரத்தை ஒட்டிய அதே வடிவிலான ஒரு கோபுரம் தான் அந்த கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது. சோழ மன்னர்கள், நம் தமிழ் முன்னோர்களாகிய சோழ மன்னர்கள் மூலமாக கட்டப்பட்ட இந்த ஒரு அரண்மனை மற்றும் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த பதிவு வந்து நம்ம தனியாக ஒரு நீண்ட பதிவில் பார்க்கலாம். அதனுடைய தகவல்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகலாம் அப்படின்ற போது கொஞ்சம் மாலை நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நிறையா வந்து அந்த பதிவுகள் வந்து எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து, அதாவது வெளிப்புறங்கள் இருக்கு இல்லைங்களா, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை ஒரு நல்ல பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து இந்த பதிவு எடுத்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போக முடியாத சூழல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு வந்து நான் கொடுக்குறேன். இந்த கங்கை கொண்ட சோழபுரம், இந்த கோவில் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் மற்றும் அரண்மனை பார்த்திங்கன்னா பதிவு வரும் காலங்களில் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணலான்ட்ருக்கிறோம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, விவரம் இருக்கிற ஏதாவது புத்தகம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா அந்த புத்தகத்தினுடைய பெயர் எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கிற தகவல்களை வந்து நம்ம வந்து வீடியோ, அதாவது காணொலி பதிவாக நம்ம கொடுக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் காணொலி போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் வரலாறை நம்ம வந்து மேல் உருவாக்கம் செஞ்சு மறுபடியும் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. அதனால தான் இந்த பதிவு. அதனால் உங்களுக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் மற்றும் அரண்மனை பற்றின தகவல்கள் தெரிந்த புத்தகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொடுங்க. ஏன்னா வீடியோ பார்த்து நம்ம பெரிய அளவுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. அது ஒரு புத்தக வடிவில் இருந்துச்சுன்னா நிறைய தகவல்கள் வந்து இருக்கும். அதை நம்ம சேகரித்து பதிவாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் தெரிஞ்ச புத்தகம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நம்ம வாங்கி அதில் இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவல்களை எடுத்து நம்ம இந்த அரண்மனை கோயிலை பற்றின பதிவு நம்ம கொடுப்போம். தொடர்ந்து இந்த சுற்றுப்புறம் அழகையும் இந்த அரண்மனை கோயில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தையும் நீங்கள் வந்து கண்டு ரசிங்க. வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய இந்த கோயில் பற்றின வரலாறு பதிவு ஒரு நல்ல பதிவாக கூடிய விரைவில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.